வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா, உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பாலசுப்ரமணியன். நான் வந்து இந்த துறையூர் ஓங்காரக்குடியில் புக்கு வெளிவந்ததுலேருந்து அதை படித்ததுலேருந்து சித்தர்கள் வழிபாடும் குருநாதர் வழிபாடும் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அதிலிருந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த சித்தர்களை வழிபடாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ உருவாகிருக்கு. இப்போ நம்பிக்கையோடு நம்ம குருநாதர் ஆறுமுக அரங்க மகாதேசிகரையும் அகத்தியர், திருமூலர் தேவர், நந்தீசர் இது மாதிரி எல்லா சித்தர்களையும் வழிபடணும். சித்தர் வழிபாடு தான் நமக்கு நல்ல வழியை காமிக்கும். ஒரே வழியில் நின்று முருகப்பெருமானையும் சித்தர்களையும் வணங்கணும், நம்ம குருநாதரை தான் வணங்கணும்னு என் அனுபவ ரீதியாக நல்லா என் மனசால் நல்லா நான் உணர்ந்துட்டேன். அதனால் நான் விடாமல் இப்போ வந்து கரெக்டாக சித்தர் வழிபாடு செய்கிறேன், குருநாதரை வணங்குறேன், முருகப்பெருமானை வணங்கி வரேன். அதே போன்று அன்னதானம் கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அது கண்டிப்பாக செய்யணுங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அன்னதானம் மட்டும்தான் மனிதனுக்கு நன்மை அளிக்குங்கிறதையும் நல்லா புரிஞ்சிருக்கேன். யாராக இருந்தாலும் என்ன தான் செய்தாலும் இருக்கிறதே ரொம்ப முக்கியம், அன்னதானம் செய்யணும். நம்மளால் முடிஞ்சளவு ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த அளவு முடிந்தளவு மற்றவர்களுக்கு உணவு வழங்குறது தான் மிகவும் நல்லது. அதுதான் அவங்களுக்கு எல்லாவித சிறப்பையும் மேன்மையும் அளிக்கும். அவரவர்கள் செய்த முன்வினை கர்ம வினைகள் பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகணும்னா அவங்களுக்கு ஒரே தீர்வு சித்தர் வழிபாடும் அன்னதானம் வழங்குறது தான் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிவியை பார்க்குற எல்லா அன்பர்களும் நண்பர்களும் தாய்மார்களும் தயவுசெய்து நீங்களும் உங்களால் முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு அன்னதானம் வழங்கி சித்தர்கள் வழிபாடு நமது குருநாதர் அரங்க மகாதேசிகர் முருகப்பெருமான் இவங்களை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் உயர்வு சிறப்பு நூற்றுக்கு நூறு உறுதியாக கிடைக்கும். ஆனால் முழு மனசோட நம்பிக்கையோடு செய்யணும், அரை மனசாக வந்து இது பண்ணக்கூடாது. நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் எடுக்கும் காரியங்கள் வெற்றி ஆகும், உங்கள் குடும்பங்கள் நல்லாயிருக்கும், நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். அன்றாடம் விளக்கு ஏற்றி வச்சு சித்தர் வழிபாடு செய்யுங்க, குருநாதரை வணங்குங்க, முருகப்பெருமானை வணங்குங்க. சரிங்க, சித்தர் வழிபாடு தான் என் வாழ்க்கைக்கு உகந்ததுன்னு சொன்னீங்க, எது எப்படி நீங்கள் அதை உணர்ந்தீங்க ஐயா? என் மனசுக்கு தோன்றுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த குடியில் வெளிவர புஸ்தகங்களை வந்து நான் படித்ததில்லை. அடிக்கடி இங்கே வந்து இந்த புத்தகங்களை வாங்கிட்டு போய் படித்து பார்ப்பேன். அதனால தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ நாள் வந்து நம்ம கும்பிடாமல் விட்டுட்டோமே, இனிமேல் வந்து சித்தர்களை நம்பிக்கையோடு கும்பிட்டு வரணும், முருகப்பெருமானை விடாமல் வழிபடணும், அன்னதானம் செய்யணும், குருநாதர் அரங்க மகாதேசியர் ஆறுமுக அரங்க மகாதேசியரை கண்டிப்பாக வழிபடணும் அப்படிங்கிறத நான் உணர்வுபூர்வமாக உணர்றேன். அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். சரிங்க, எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்க? நான் வந்து இப்போ ஒரு நாலு மாதமாக தான் வந்துக்கிட்டிருக்கேன். சரிங்க, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் பற்றி மற்ற அன்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கேன்? ஆ, சொல்லியிருக்கேன். அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நானும் மாறிட்டேன், மற்றவங்களுக்கும் என்னை சந்திக்கிற நண்பர்கள் குடும்பத்தார்களுக்கு அசைவ உணவு தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். எனவே நீங்கள் வந்து எந்தவித உயிர்களையும் வதைத்து சாப்பிடக்கூடாது. ஜீவகாரியம்தான் மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அடுத்த உயிர்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிறது தெளிவாக எல்லாருக்கும் என்னால் முடிந்த அளவு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அவங்களும் இந்த வழிக்கு உறுதியாக வருவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இங்கே வந்தக்கப்புறம் தான் சைவமாக மாறினீங்களா? அதுக்கு முன்னாடியும் அவ்வளோவா வந்து அசைவ உணவில் ஒன்றும் விருப்பம் கிடையாது, எப்போவோ ஒருக்கா சாப்பிடுவேன். ஆனால் வந்து இப்போ இந்த புக்கு வாங்கி படித்த பிறகு எண்ணம் தோன்றிய பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வந்து அதை நிறுத்திட்டு ஒரே வழியில் இறங்கிட்டேன் நான். சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உணர்ந்ததை மக்களுக்கு புரிய மனமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி, வணக்கம்.